வணக்கம் நண்பன், நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் உள்ள தமிழ். ரெட்மி தலைவர் வந்து ரெட்மி 10 ப்ரைம் சூப்பர் ஸ்டார் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணாங்க. எதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை சூப்பர் ஸ்டார்னு வந்து மார்க்கெட் பண்ணாங்கன்னு தெரியல. அப்படிலாம் பெருசாக அந்த ஃபோனில் ஒன்றுமே வந்து இல்லை. இந்த ஃபோனை நீங்கள் ஏன் வாங்கணும், ஏன் வாங்க வேண்டாம் அப்படின்றக்கான ரீசன்ஸ் நிலையில் வந்து பார்க்கலாம். இந்த ஃபோனை வாங்குறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். பேஸ் மாடல் 4GB ரேம் வந்து உங்களுக்கு 12,500 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே உங்களுக்கு 6GB ரேம் மாடல் 14,500 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து 6GB ரேம் மாடலில் வந்தீங்கன்னா தயவுசெய்து வந்து வாங்காதீங்க. அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வந்து ரெட்மி நோட் 10 பேஸ் மாடலே வந்து வாங்கிக்கலாம். அது வந்து பெட்டர் வேல்யூ ஃபார் மணியாக வந்து இருக்கும். அடுத்த செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் மீடியாடெக்கோட ஹீலியோ G88 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் பேசிக்காக ஹீலியோ G88 ஒரு ஓவர் கிளாக் வெர்ஷனே வந்து சொல்லலாம். ஹீலியோ G88 கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. இந்த ப்ராசர் வந்து நம்மளுக்கு நார்மல் டே டு டே டாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஓகேவாக இருக்கும், கேஷுவல் கேமிங்க்கு ஓகேவாக இருக்கும், ஹெவி டாஸ்க்லாம் கண்டிப்பாக இந்த ப்ராசர் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த ப்ராசரையும் Snapdragon 678 நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா Snapdragon 678 உங்களுக்கு மோர் தன் 20% பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். மூணாவது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் EMMC ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ப்ராசரோட லிமிடேஷன். ஸோ இந்த ஃபோனும் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அது போக இந்த ஃபோனில் கேமராஸும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சென்சர் தவிர மிச்ச எல்லா சென்சாருமே வந்து முக்கியம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் கூட வந்து இந்த ஃபோனில் வந்து கிடையாது. லாஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் 18W சார்ஜிங் சப்போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 22.5W சார்ஜர் பாக்ஸில் வந்து கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜிங் ஸ்பீட் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுக்கல. பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஃபோனில் 6000mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்து மோர் தன் 1 டே பேட்டரி லைஃப் இந்த ஃபோனில் வந்து கிடைக்கும். செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் 6.5 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 90Hz ரிஃப்ரெஷ்ரேட் IPS LCD டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்மி நோட் 10ல் ஓலட் டிஸ்பிளே கிடைக்கும். 14,000 ப்ரைஸ் போகும்போது இந்த ஃபோனில் IPS LCD யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேன்னு தான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். மூணாவது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் 50MP சாம்சங்கோட சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் சென்சரோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்கலாம். மிட்டு மூணு சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8MP அல்ட்ராவே, 2MP மேக்ரோ, 2MP டெப் சென்சர் மொக்கையாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 8MP செல்ஃபி ஸ்னாப்பர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் ஆண்ட்ராய்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் MIUI 12.5 வந்து போட்டு கொடுக்குறாங்க. USB டைப் சி போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. டெடிக்கேட்டராக வந்து SD கார்டு ஸ்லாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபோனோட பாசிட்டிவ். ரெட்மி 10 ப்ரைம் வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு மிக்ஸ்டு ஒப்பீனியன் தான் வந்து சொல்லுவேன். பேஸ் மாடல் வேணால் வந்து கொஞ்சம் ஓகேன்னு வந்து சொல்லலாம். பட் அதுவும் வந்து வேல்யூ ஃபார் மணி வந்து கிடையாது. சிப் ஷார்ட்டேஜ் அதெல்லாம் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் ரெட்மி இன்னும் கொஞ்சம் வந்து ஃபீச்சர்ஸ் பெட்டராக கொடுத்துருக்கலான்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். 6GB ரேம் மாடல் நீங்கள் ரெட்மி 10 ப்ரைமில் வாங்குறதுக்கு வாங்காமலே இருக்கலாம். அது பதில் நீங்கள் வந்து ரெட்மி நோட் 10 பேஸ் மாடலே வந்து வாங்கிட்டு போயிடலாம். இல்லை எக்ஸ்ட்ரா 500 rupees போட்டு ரியல்மி 8 அந்த மாதிரி நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸே வந்து வாங்கலாம். நம்ம சேனல் அதே வந்து ஏன் சாம்சங் AFTS 5G வாங்கக்கூடாது, சாம்சங் AFTS 5G மற்றும் ஒன்ப்ளஸ் நோட் கம்பேரிசன்லாம் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.